டிக்டாக் ரவுடி பேபி சூர்யா ஆதரவாளர்கள் தங்களை மிரட்டுவதாக பல்வேறு யூடியூபர்ஸ் புகார். டிக்டாக் மூலம் பிரபலமான ரவுடி பேபி சூர்யா என்கின்ற சுப்பலட்சுமி மற்றும் அவரது நண்பர் சிக்கா ஆகிய இருவரும் ஆபாசமாக வலைதளங்களில் பதிவிடுவதாகவும் தங்களையும் மிரட்டுவதாகவும் கோவையைச் சேர்ந்த தம்பதியினர் அளித்த புகாரின் பேரில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எழப்பட்ட புகார்களின் பேரிலும் சில தினங்களுக்கு முன்பு சூர்யா மற்றும் சிக்கா ஆகியோர் மீது கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவர் மீதும் தற்போது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரவுடி பேபி சூர்யாவின் ஆதரவாளர்கள் தங்களை மிரட்டுவதாக கூறி ரவுடி பேபி சூர்யா மீது புகார் அளித்தவர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் புகார் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த திலகா தம்பதியினர் முதலில் புகார் அளித்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக லாரன், சூர்யா ஆகிய உள்ளிட்ட சிலர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் சூர்யாவின் ஆதரவாளர்கள் தங்களை தொலைபேசி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் கொலை மிரட்டல் விடுவதாகவும் தங்களை பற்றி அவர்களது சேனல்களில் தரைக்குறைவாக பதிவிடுவதாகவும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் மலேசியா ஆகிய இடங்களில் இருப்பவர்கள் சிலரும் அவர்களது யூடியூப் சேனல்களில் தங்களை பற்றி இழிவாகவும் தவறாகவும் பதிவிடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். என்னோட மனைவியோட பெயர் வந்து திலகா. சமூக வலைதளத்தில் உட்காந்து ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கந்தர் இவங்களை கண்டித்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கந்தர் இவங்க ரெண்டு பேருமே என்னோட மனைவியையும் குழந்தைகளையும் பற்றி இழிவாக நிறைய வீடியோக்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவங்க மேலே வந்து நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம். கோயம்புத்தூர் சைபர் கிரைமில் தான் நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம். இப்போ கைது செய்யப்பட்டு நாங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவங்க மேலே குண்டாஸ் போடப்பட்டு இப்போ ஒரு வருஷம் சிறையில் இருக்கிறாங்க. இப்போது ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கந்தர் இவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி எங்கள் மேலே தொடர்ச்சியாக அவதூறான செய்திகளை வந்து பரப்பி வந்துட்டுருக்கிறாங்க. நேரடியாக எங்களுக்கு கொலை மிரட்டலும் விடுறாங்க. சென்னையை சேர்ந்த ஜெனிபர் தனம் அப்படிங்கிற ஒரு பெண் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, நானே உங்களை வந்து தூக்குவேன் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே கொலை மிரட்டல் வந்து விடுறாங்க. அதுபோக சில யூடியூப் சேனல் வந்து எங்களை பற்றி அவதூறான நிறைய செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் முக்கியமானவங்க வந்து ஜெனிஃபர் தனம் தான். என்னுடைய மனைவி வந்து கைதாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து பரப்புகிறாங்க. நான் வந்து கைதாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வந்து பரப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவதூறான செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன ஆடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். அந்த ஆடியோவில் வந்து, ஏன்னா எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி, இப்போ என்னோடய மனைவி தான் புகார் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் திருநெல்வேலி மாமியார் ஊராக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, அந்த நானே வந்து நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ எங்களை பற்றி அவதூறான செய்திகளை வந்து பரப்புகிறவங்க மற்றும் எங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுறவங்க, ஸோ இவங்க எல்லாரும் மேலேயுமே நாங்கள் வந்து நான் சிறைக்கு போயிருக்கேன் அப்படின்றதுக்கு உண்டான அரசு வாரண்ட்டு அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் தானம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அப்படி எதுவும் எங்களுக்கு நடக்கலை. நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்க எல்லா நடவடிக்கையும் எடுத்து கரெக்டாக இதில் உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குண்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி இருந்து எங்களுக்கு வந்து நிறைய அவதூறு பரப்புகிறாங்க. எங்களோட பொருளாதாரம், எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. நானும் என் வீட்டுக்காரரும் வெளியில் போகிறது கூட ரொம்ப அச்சப்படுறோம். சொல்லியிருக்காங்க திருப்பூர் ராஜான்னு சொல்லிட்டு அவங்களும் சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சார். அதாவது நீங்கள் வந்து, நான் வந்து சட்ட ரீதியாக போவேன், நான் லாயரை வச்சு நான் எல்லாத்தையுமே மூவ் பண்ணுவேன். ரவுடி பேபி சூர்யாவையும் சிக்கந்தர் ஷாவையும் நான் வெளியெடுக்கிறதுக்கு எல்லாமே நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னால் முடியலை, முடியாத பட்சத்துக்கு யம தர்மனா நானே வந்து பண்ணுவேன். எனக்கு வந்து ஜெயில் வந்து எனக்கு, நான் உள்ளே போயிட்டு மாமா மச்சா மாதிரி வரேன்னு சொல்லிட்டு அவங்களே பகிரங்கமாக அவங்க சேனலில் சொல்லியிருக்காங்க சார். திருப்பூர் ராஜா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த கிளிப்பிங்கும் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு அது வந்து கண்டுபிடிக்கணுங்க சார். ரவுடி பேபி ரெட்டைஸ் அஃபீஷியல் சேனல் வச்சுருக்கேங்க. என் பேர் லாரன் சூர்யா. அதாவது இந்த ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தர் கைதுக்கு அப்புறம் அவங்க ஜெயிலில் இருக்காங்க, குண்டாஸில் இருக்காங்க. அவங்களோட ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு திருப்பூர் ராஜா, அவர் சில சம்மந்தப்பட்ட ஒரு நாலு பேர், யூகே தமிழன், மலேசியாவிலேருந்து ஒருத்தர், அப்புறம் ஜெனிஃபர் தானம், இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு எங்களை ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. நைட்டில் மிரட்டுறது, வீட்டுக்கு வந்து மிரட்டுறது, மக்கள் பார்வை மேடமோட பொண்ணை வந்து லண்டன்லேருந்து தூக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டுறது, அப்புறம் சேனல்ஸில் அசிங்க அசிங்கமாக தவறான தகவலை சொல்கிறது, ஊனத்தை பற்றி பேசுகிறது, ரொம்ப அசிங்கமாக மன உளைச்சலாகவே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. கொலை மிரட்டல், வீட்டுக்கே வந்திருக்காங்க ஒரு சிலர், ஒருத்தர் வீட்டுக்கு வந்து வீட்டை ஃபோட்டோ பிடிச்சி போடுறது, இது மாதிரி நிறைய மிரட்டல்கள் வருது. ஃபோனு நைட்டில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஃபோன் வருது, 2 மணி 1 மணி இப்படி ஃபோன் பண்ணி அதான் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறது, ஒன்று நேரில் வந்து அடிப்பேங்கிறது. எதுக்கு மிரட்டுறாங்க? இந்த இந்த கைது விஷயத்தில் நாங்கள் எல்லாம் துணையாக இருந்தோம், எல்லோரும் ஒன்றா இருந்தோம்.
அதனால அவங்களோட ஆதரவர்கள் அவங்க கைதானதுக்கு அப்புறம் ரொம்ப தொந்தரவு பண்ணி மிரட்டுறாங்க எல்லாத்தையும். அதுவும் தொழில் போட்டி கிடையாது, அவங்க வந்து ஆபாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கமாண்டு போட்டவங்கள ஆபாசமாக பேசுகிறாங்க. யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்க ஃபோட்டோவை தூக்கி வலைதளத்தில் போட்டுடுறாங்க. அதுவும் விபச்சார சர்வீஸ் அப்படின்னு எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. தொழில் போட்டி அவங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? அதை கேட்டதுனால தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க குண்டாஸில் உள்ளார போயிட்டாங்க. இப்போ சம்மந்தப்பட்ட எங்களை எல்லாம் ஒரு 4-5 பேர்த்த இப்படி ரொம்ப டார்கெட் பண்ணி மிரட்டுறாங்க. குறிப்பா இவரோட பேர்ல வந்து நொண்டி மூணு சக்கர வண்டி குருட்டு அப்படிங்கிற மூணத்தை வச்சு நொண்டி காலன் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. மூணு சக்கர வண்டி இப்படின்லாம் பேசுறது ஐடி, அதாவது இந்த கமாண்டு போடுற ஐடிஸே மூணு சக்கர வண்டி அப்படின்னு கமாண்டு போடுறது எல்லாமே அவங்க குரூப் நெட்ஒர்க் அவனுக்கு ஒரு செட்டாக சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட ஆதரவாளர்கள் திருப்பூர் ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் நிறைய அப்டேட் கொடுக்குறான். சிக்காந்தர் போய் பார்த்தேன் பேசினேங்கிறான். அது அவன் தான் அவனோட இதில் அவன் அப்டேட் கொடுக்குறான். இன்னைக்கு வந்துருவாங்கங்கிறான். சிக்காந்தருக்கு மட்டும்தான் குண்டாசுங்கிறான். எங்களுக்கே தெரியாது, இது கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆர்கே முத்திரவிக்கே தெரியாது. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எல்லா அப்டேட்டும். இல்லை, அவங்க போய் பார்த்துட்டு வரவங்ககிட்ட அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணுறதா நினைக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்க வந்து பண்ணுறாங்க, அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியலன்னா போய் பார்த்துட்டு வராங்கன்னு சொல்கிறான் திருப்பூர் ராஜா. இது கைதுக்கு அப்புறமே அரெஸ்ட்டுக்கு அப்புறமே 1.5-2 மாதமாகவே தொடருது. 2 மாதமாக எல்லாது என்னங்க 2 மாதமாக அடங்கிடுவாங்கன்னு பார்த்தது தான். எல்லாம் ஒன்று சேர வேண்டாமல் இல்லை, ஆளாளுக்கு ஒரு ஊரில் இருக்கிறோம். அதனால இப்போ வேறு வழி இல்லாமல் வந்து தேங்க்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு புகார் வந்து தெரிவிச்சிருக்கிறோம். தேங்க்யூ சார். டீம் வந்து தமிழாசிரியர், தமிழாசிரியர் இவங்களும் சேனல் நடத்துகிறாங்க. தமிழாசிரியர் பற்றி சேனல் இருக்கு. இவங்களோட டியூனில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாண்டு ஒரு நபர் வந்த இடத்துல சிக்கா சூர்யாவை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தொடர்ந்து மிரட்டல். அது எப்படின்னா, உன் ஸ்டேஷனில் எந்த போலீஸ் இருக்காங்கன்றது வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கான், ஒரு பையன் இருக்கான். உன் பொண்ணோட டீட்டெயிலு, உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு, நீ எங்கே இருக்க, எல்லா டீட்டெயிலும் என் ஃபிங்கர் பிரிண்ட்ல இருக்கு. நான் நினச்சா உன் தலைகளை கட்டி தொங்க விட்டு தோலை குடிச்சிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். மறைச்சு இருட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு சேனல் ரன் பண்ணுறாங்க. அதே மாதிரி மீரா தாக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க, திருப்பூர் ராஜா, ஜெனிஃபர் தடா, இவங்க எல்லாருக்கும் எனக்கு எந்த தனிப்பட்ட கதையும் கிடையாது. நான் யூடியூப் சேனல் வந்து ஒரு 3-4 மாதம்தான் ஆகுது. வந்ததுலேருந்தே ரவுடி பேபி சிக்கா சூர்யா விஷயத்தில் மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். அவங்க விஷயத்தில் நான் முக்கியமான ஒரு எவிடன்ஸ் அப்படின்றதுனால ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எல்லாரும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. சரிங்க, கூட்டி வந்துருங்க சார்.